தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய அண்மை தகவல்களை பார்த்து வருகிறோம். முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன், அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு செய்ய. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தமிழ் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரான ஜாஃபர் சாதிக் வந்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அறிவித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடத்திய விசாரணையில இவர் இந்த இதன் மூலமாக, அதாவது போதைப்பொருள் கடத்தல் மூலமாக, கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக 4,500 கிலோ மதிப்புடைய அந்த போதைப்பொருள்களை பல்வேறு நாடுகளுக்கு இவர் வந்து அனுப்பியிருக்கிறார் என்றும், இவர் வந்து சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலினுடைய ஒரு தலைவனாக இவர் செயல்பட்டிருக்கிறார் என்றும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வந்து தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் ஈட்டிய வருவாயை பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்திருக்கிறார். குறிப்பாக சினிமா துறையிலும் முதலீடு செய்திருக்கிறார் என்பதனால இது தொடர்பான ஆவணங்கள் அமலாக்கத்துறைக்கு அனுப்பப்படும் என்றும், அந்த ஆவணங்களின் அடிப்படையில அமலாக்கத்துறையும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் விசாரணையை மேற்கொள்வார்கள் என்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அமலாக்கத்துறை இது தொடர்பாக வழக்கை பதிவு செய்திருக்கிறது. ஜாஃபர் சாதிக் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற அடிப்படையில் இந்த வழக்கை பதிவு செய்து விசாரணையை வந்து தொடங்கியிருக்கிறது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறும்பொழுது இதில் எந்தெந்த குற்றங்கள் இருக்கிறது, இந்த போதைப்பொருள் மூலமாக கடத்தியதன் மூலமாக கிடைத்த அந்த வருவாயை வைத்து என்னென்ன தொழில்களில் வந்து இவர்கள் முதலீடு செய்திருக்கிறார், அதே போல வேறு ஏதும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பது குறித்து ஒரு கூட்டு விசாரணையாக, அதாவது மத்திய புலனாய்வு அமைப்புகளுடன் இணைந்து இந்த விசாரணை நடத்தப்படும் என்று மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில இந்த வழக்கை அமலாக்கத்துறையும் கையில் எடுத்திருக்கிறது. அமலாக்கத்துறை இது தொடர்பாக இந்த ஆவணங்களை கைப்பற்றவுடனாகவே வந்து விசாரணையை நடத்தி உடனடியாக வழக்கையும் பதிவு செய்திருக்கிறார்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற இந்த சட்டப்பிரிவின் கீழே இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அது தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணை வந்து மேற்கொள்ள இருக்கிறது அமலாக்கத்துறையும். போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கை காவலில் எடுத்து விசாரித்து வரக்கூடிய நிலையில, அடுத்ததாக அமலாக்கத்துறையும் இந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்வதற்கும் பிறகு காவலில் எடுத்து விசாரிப்பதற்குமான திட்டத்துடன் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதுல ஜாஃபர் சாதிக் யாருக்கெல்லாம் இந்த பண பரிவர்த்தனையை வந்து நடத்தினார், இதன் மூலமாக போதைப்பொருள் கடத்தல் மூலமாக கிடைத்த வருவாயை எந்தெந்த தொழில்களில் முதலீடு செய்திருக்கிறார், யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறார், அவர் சார்ந்து இருந்த அமைப்புகள்ல யாருக்கும் வந்து முக்கிய நபர்களுக்கு இந்த பணத்தை வந்து அவர் அனுப்பியிருக்கிறாரா போன பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்திருக்கிறார்கள். அதுல அதற்கு முதற்கட்டமாகவே அதற்கான சில ஆவணங்கள் எல்லாம் கிடைத்திருப்பதாகவும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அந்த ஆவணங்கள் தான் அமலாக்கத்துறைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆதாரங்கள் வந்து போதுமான ஆதாரங்கள் இருந்ததுனால, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததற்கான போதுமான ஆதாரங்கள் இருந்ததனால் இந்த வழக்கை பதிவு செய்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில இந்த ஆதாரங்கள்ல என்னென்ன விவரங்கள் இருக்கிறது, யாருக்கெல்லாம் பணம் அனுப்பியிருக்கிறார், பணம் கொடுத்திருக்கிறார் என்ற விவரங்கள் இருக்கிறது என்பதை வைத்து அவர்களுக்கு சம்மன் அனுப்பி அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை வந்து விசாரணையை வந்து மேற்கொள்ள இருக்கிறது. இந்த நபர் தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபராகவும் பல்வேறு முக்கிய நபர்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் ஜாஃபர் சாதிக் வந்து இருந்திருப்பதனால இந்த விசாரணை அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறையும் வந்து இதில் தீவிரம் காட்டும் என்பதனால இன்னும் ஒரு தமிழக அரசியலிலும் இது ஒரு பரபரப்பான சூழல். அடுத்தடுத்து நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில இதில் அடுத்த கட்டமாக இந்த மத்திய புலனாய்வு அமைப்புகள் அடுத்தடுத்து விசாரணையில் வந்து இறங்கி இருக்கின்றன. இது ஏற்கனவே மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வந்து தெரிவித்தது போல இவர் இந்த பணத்தின் மூலமாக, அதாவது போதைப்பொருள் கடத்தல் மூலமாக ஈட்டிய பணத்தின் மூலமாக முழுக்க முழுக்க ஒரு திரைப்படத்தை வந்து அவர் தமிழ் திரைப்படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரித்திருக்கிறார் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த தமிழ் திரைப்படம் தொடர்புடைய நபர்கள், குறிப்பாக அந்த படத்தில் வந்து முக்கிய பொறுப்பாக இருந்தவர், இயக்குனர், மற்ற உள்ளிட்டவர்களிடமும் அடுத்த கட்டமாக விசாரணை வந்து நடத்த இருப்பதாகவும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கக்கூடியதே இல்லை. இந்த பணம் வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறையும் அவற்றை கையில் எடுத்து இது தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள்.